வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்பு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வெளியாக உள்ளதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தினுடைய பட்ஜெட் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் அறிவிப்பு தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுவதாக பேரவை செயலர் திரு சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பின் முதன் முதலாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தமிழக நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்புடன் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கூட்டுறவு சங்கங்களில் ஐந்து சவரன் வரை பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தார் அவருக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சிலிண்டர் மானியம் ரூபாய் நூறு வழங்கும் திட்டமும் அன்னைக்கு வெளியாகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டமும் அன்றைக்கி அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நகை தள்ளுபடிக்கான அறிவிப்பு கட்டாயமாக வெளிவரும் அப்படின்னு சொல்லி கோட்டை வட்டாரங்களிலிருந்து தகவல் தெரிகிறது நன்றி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்